நேரம் கருதி மேடையில் இருக்கின்ற அனைவரும் பெயரையும் சொல்லி தவறுகிறேன். வணக்கத்துக்குரிய பெரியவர்களே, நிகழ்ச்சியில் பெருமைப்பட்டு வருகின்ற ஆல்வோரே, சார்ந்தவர்களே, மீடியா நண்பர்களே, என் கண்ணின் மணிகளே, இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முதல் காரணம் இன்பா. அவர் நிறைய அமைச்சர்கள் சொல்லிருக்காரு. நான் சிவாஜியோட நிறைய படங்கள் பண்ணலாம் இருந்தாலும் சிவாஜி பற்றி உள்ளிவர் கூட ஆண்டுகளோடு தேதி வாரியாக பல செய்திகளை தன்னுடைய முகத்திலே அவர் சொல்லியிருந்தார். அதை அடிப்படையாக தான் சிவாஜியை பற்றி மிகச்சிறியாக ஒரு உரை கட்ட வேண்டும் என்று நான் முடிவெடுத்த போது எனக்கு இன்பாவுடைய புத்தகம் மிகவும் முடியாது. அது மட்டும் இல்லை, புத்தகம் விற்காமல் இருந்தார். நான் சென்ற ஆண்டு ஒரு 14,000 பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க. 14,000 பேர் முன்னாடி 1:30 முக்கியமாக நீங்கள் சிவாஜி 35 வயசு வரைக்கும் பல படங்களில் சௌகரியமாக நான் செய்தால் போகிறார். ஒரே மூச்சில் 75 வயசு சார் பேசுகிறது. ஒரே மூச்சில் 9:32 சிவாஜி பண்ண அத்தனை படங்களுடைய ஒட்டகத்தையும் ஒரே பேசுவதாக கிடையாது. அப்படி பண்ண நான் பிறந்த காலத்தில் வந்து சினிமாவை பார்க்குறதுங்கிறது ஒரு வீடு சிகர் பிடிக்கிற மாதிரி மதுரை மாதிரி கெட்ட வரணும், அது பாவகாரியம். அதனால் தீபாவளி பொங்கல் நடுநாள் மட்டும் படத்துக்கு அனுப்புவாங்க, அது மேட்னி ஷோ போயிட்டு சாயங்காலம் வந்துடணும். அப்படி ஒரு நாள் வந்து வணங்காமணி கொடுத்து 1956 கோயம்புத்தூர் கர்நாடக தேட்டரில் போய் பார்த்தேன். வசன் எழுந்து புலவர் ஏகே வேலன், அதை நடித்தவரும் நம்ம வாத்தியார். வாத்தியார்னா என் உடம்புக்குள்ள வந்து நடிப்பு சமமாக ஓடும் ரத்தம் மொத்தமே ஆகுது. என்னுடைய ரத்தம் மொத்தமே அவருடைய அணுகிட்ட என் உடம்புல முடிக்கிறது. அந்த படத்தை பார்த்தேன். வாத்தியார் ஒரு சிற்பி வேஷம் பண்ணுவார். சாவத்திரி வந்து இளவரசியாக நடிக்கும். இளவரசியை ஒரு சிற்பி லவ் பண்ணக்கூடாதுன்னு எச்சரிக்கை பண்ணுவார் ராஜா. இவன் கேட்காம லவ் பண்ணுவான். நாடு கட்டினான்னு உத்தரவு போடுவாங்க. அம்மாக்காய் 6 மணி அடித்து ஊரை கூட்டி சபையை கூட்டி கேட்கும்போது தூக்கு தண்டனை வேண்டாம், நாடு கட்டிடலான்னு சொல்லுவாங்க. சிவாஜி வருவார், கண்ணப்பா சொல்லுவாங்க, மகனே நீ சுதந்திர பறவையடான், என்னம்மா சொல்கிறீங்க, உன்னை நாடு கட்டியிருக்கோம் நான். யாருடைய கட்டளை இது? மன்னன் கட்டளை. மன்னன் கட்டளை. இந்த கட்டளையிலே நீதி எங்கே இருக்கிறது தாயே? நான் பிறந்த பொன்னாட்டை விட்டு போ என்று கூட இவர்கள் யார்? சங்க தமிழ் முழங்கும் சிங்க திருநாட்டை விட்டு போ என்று கூட இவர்கள் யார்? பூமணக்கும் பொதிய தென்கதை நிறுத்ததா? உடல் செலுக்கும் குற்றாலத்து அறிவியலை நிறுத்ததா? புல்துறையும் விஷக்கூடு முடக்க இடமெடுத்த தலைமையில் மட்டுமே தாங்குவதற்கு மறுத்தாளா? அம்மா, உள்ளே கள்ள வைத்து உதட்டிலேயே தேர் பூசி வஞ்சம் தீர்த்து நஞ்சம் குடியோ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தீர்ப்பாகி விடுமா? வானத்தை மட்டும் மலை சிறந்தாலும் வைய மதுரப்பாடும் கடல் எதிர்த்து விழுங்கினாலும் ஒப்பமாட்டேன். அந்த இமயத்தின் கொச்சிலே கொடியேற்ற சென்றான் ஒருவன், கடலுக்கு அப்பா வெற்றி துணர்ந்து சென்றான் மற்றொருவன், கங்கை கொண்டான் கலிகத்து பழனி கண்டான் என்றெல்லாம் உருது கழண்டோர் எம் முன்னோர். அப்படியே வந்த நான் புகழ தேடி ஓடுவதா? ஓடுவதற்கு நீதிமன்றமா? சரித்திரம் கண்ட தமிழகம், கல்தோன்றி மண் தோன்றா காலத்தை முன்தோன்றி முதுவையகம், வந்தவர்களுக்கெல்லாம் இடம் கொண்ட புண்ணிய பூமி, தான் பெற்ற மைந்தனை அனாதை அவர்களை செய்யாதீர்கள். என் பச்சை ரத்தத்தை வேண்டுமென்றால் எட்டு பருங்கள், என் உடலை வேண்டுமென்றால் கண்டம் கண்டமாக வெட்டி நான் பிறந்த மண்ணோடு மண்ணாக போய்த்து விடுங்கள். ஆனால் என் தாயத்துக்கு மட்டும் நீ வெட்டாதீர்கள் அம்மா, என் தாயத்துக்கு வெட்டாதீர்கள். சரி, நம்ம சாகத்துல அந்த மனுஷனை பார்த்து சேர்த்து போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அந்த வாய்ப்பு வந்து சாகர வாய்ப்பு இல்லை, அந்த மனுஷன் சந்திக்கிற வாய்ப்பு 2 எனக்கு கிடச்சிது. 1958 சென்னை வந்தேன். சிவாஜி குடும்பம் நெருக்கமாக நண்பத்தில் கண்ணமிச்சான்னு உடைப்பட்டுக்கார் பொள்ளாச்சி பக்கம், அவர் வீட்டில் சிவாஜி குடும்பம் அறிவுப்படுத்தி வச்சாங்க. பார்த்தேன். அதுக்கப்புறம் மோகனாட்சியில் ஒரு கம்பெனியில், விளம்பர கம்பெனியில், ஓவியபுர கம்பெனியில் பிரசிடண்ட் சேர்த்து விட்டார். அதுக்கப்புறம் ஓவிய கலைகளில் போய் 6 படித்து இந்தியா போகிறோம் சுற்றி ஓவியம் இருந்தேன். காலம் மாற்றத்தே நான் 1965 நடிக்கிறதுக்கு இருந்தேன். ஜெமினி அதிபரை எடுத்த மோட்டார் சுந்தருடைய படத்தில் சிவாஜி அவர்களுக்கு மருமகனாக வந்து மூத்த மகளுக்கு மாப்பிள்ளையாக வந்து நடித்தேன்.
அது முடிஞ்ச டைம்லேயே வந்து கந்தன் கணி பத்துக்கு 36 பேர் டெஸ்ட் எடுத்தாங்க. முருகன் வயசுக்கு 36 பேருக்கு டெஸ்ட் எடுத்து கடைசியில் எல்லாம் முடிவு பண்ணி நான் தான் முருகன் நினச்சேன். நடிப்பை பற்றி என்ன கேட்டால் ஏபிசிடி கூட தெரியாத இருக்குன்னு. எனக்கு முருகனுக்கு சேனாதிபதி வீரபாகு தான் என் ஆத்தியார் சிவாஜி நடிக்கிறாரு. வீரபாகு தூதனுக்கு சுவர்ணம் கிட்ட சுவர்ணம் வந்து அசோகன் நடிக்கிறாங்க. அந்த ரெண்டு பேர் சீன மோகன் ஸ்கூட்டி போய் பார்த்தேன். அசோகன் வந்து இவ்வளோ போய் கீழே வச்சிருக்கிறாரு, ஆட்டுக்கடா மாதிரி மீச காலை தாண்டி போயிருக்குது, கருத்த உருமம், உயர்ந்த உருமம். இந்த அசோகன் வந்து சிவாஜி பார்த்து கேட்கிற, முருகானா யாரவன்? அவனையா யாரன்னு கேட்கிறா, இவனை ஒழிப்பதற்கென்றே உலகில் தோன்றியவன், வேரோடு வந்திருப்பவன், உன்னால் வேதனைப்படும் அமரர்களை விடுவிக்க போகிறவன், வேலன் வேதத்திற்கு சீகரன், பார்வைக்கு பாலன், பகைவர்க்கு காலன். எத்தனை பேர் அவனுக்கு கந்தனென்பா, கடம்பனென்பா, காத்திகேயனென்பார், முகனென்பா, சண்முகனென்பார், அது முகனென்பார், உன்னையும் வரைத்தவன் சூரனையும் வரைத்த சூரன் என்பார்னா நீ யார், உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? சொல்லுக்கும் பொருளுக்கும் முத்தமிழுக்கும் தமிழ் இனிமைக்கும் ஆயகரை 64க்கும் 6 சாஸ்திரத்திற்கும் 4 வேதத்திற்கும் முன்னை பழமைக்கும் பின்னை முதுமைக்கும் தலைவன் அவன், அவனே தேவன், அவனுக்கு தூதுவன், வீரபாகு தேவன். ஓ வேலவனுக்கு தூதுவனா? தூதுவன் மட்டுமல்ல, உங்களுக்கு நம்பிட்டு ஓடுபவன். சிவனை தவிர யாராலும் வெல்ல முடியாது என்ற வரத்தை பெற்றவன் நான். அதை அறிந்தாயா நீ? வரத்தை பெற்றவன் நடக்கும் தரத்திலே தாண்டு விட்டாய் என்றுதான் உன் சுரத்தை அறுப்பதற்கு 12 கரத்தோடு ஆறுமுகத்தை படைத்திருக்கிறான் பரமன். அதை அறிந்தாயா நீ? ஆறுமுகம் அல்ல, 1000 முகம் படைத்தவனால் என்ன? இந்த சூழலை வெல்ல உடல் எவனும் பிறக்கவும் இல்லை, நீ பிறக்க போவதும் இல்லை. உன்னால் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா? உனக்காகவே தாண்டி வந்தேன் கடலை, வாங்குவேன் உன் உடலை, அணிவேன் மாலையாய் உடலை, என் ஐயன் கட்டளை இடலை, அதனால் உன்னை தொடரை போடாமா? இதெல்லாம் பார்த்துட்டு நல்லா ஒப்பேற்ற முடியாது, சும்மா மூங்கில மட்டும் வச்சுட்டு முடிவு பண்ணி அப்புறம் நாடகங்கள் சொந்தட்டுருப்ப ஆரம்பித்தேன். சொந்தட்டுருப்ப ஆரம்பித்து 250 நாடகங்கள் கூட தண்ணி வந்து வச்சு. அது இப்போ மேஜர் சுந்தரராஜன் அவர்களோடு சேர்ந்து இந்தியா கூட 1000 நாடகங்கள் கூட இந்தியாவில் எல்லா நகரங்களும் போய் 1000 நாடகங்கள். அந்த 1000 நாடகம் நடிக்கும்போது தான் மனப்பாடம் பண்ணுகின்ற ஆற்றல் வந்து எனக்கு ஒரு வந்தது. மனப்பாடம் நாள் எப்போ வந்துச்சு? 67 வயதில் கம்பராமாயணத்துக்கு 10520 பாடல், 5x10 நீ வாழ்நாள் கூட உட்காந்து படிக்க முடியாது. 10520 பாடல் கம்பராமாயணம், அதை நான் படிக்காதது பேர் 67 வயது ஓராண்டு நான் படித்தேன். 10000 சுருக்கி 1000 ஆக்கி, 1000 நூறாக்கி, 100 பாடலை சொல்லி முடிக்கும்போது கம்பராமாயண கதை குழந்தைகளுக்கு மாதிரி பேச்சு முடிக்கல சொல்லி முடித்து அதை 1.5 வருஷம் டிவி போயிருக்கு. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி மகாபாரதம் கம்பராமாயணம் 4 வருடம் பெரிய மகாபாரதம், அதை 4 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி அதே மாதிரி 2:10 ஒரு சுட்டு தண்ணி குடிக்காமல் ஒரு பேப்பர் ரெஃபரன்ஸ் இல்லாமல் உங்களை போல 6500 மாணவர்கள் பேராசிரியர் முன்னாடியே பேர் கேட்கிறேன். இதெல்லாம் எது சொல்கிறேன் என்றால், நீங்கள் என்னுடைய குழந்தைகள், நீங்கள்லாம் வந்து எங்கேயோ போக வேண்டிய என்னை கூட 100 மடங்கு சாதிக்கிறதுக்கு பிறந்த முடியுங்க. 100 மடங்கு 1 மடங்கு இல்லை. ஜனகன் வீட்டுக்கு விஸ்வாமித்திர ராமனை கூட்டிட்டு போகிறான். தாடகை வந்து விஸ்வாமித்திர தவங்களுக்கு போது தாடகை வர்றான், தாடக வழியில் வந்த தாடகை எப்படி ராமன் நம்ம வீட்டு பொண்ணான் அப்படின்னு ஒரு பாட்டு கம்பு எழுதுறான். அலை உருவ கடல் உருவத்து ஆண்டகைதன் நீண்டுயர்ந்த நிலை உருவ புய வழியை நூய் உருவ நோக்கையா, உலை உருவ கமல் கணல் உருவி இடன் தாடகைதன் உரமுருவி மலை உருவி மரமுருவி மண்ணுருவி உருவாடினான். அந்த வில்ல வந்து எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறாங்க, கண்ணு செம்புறதுக்குள்ள அந்த வில்ல ராம உழைச்சிட்டு பார்த்துடலாம். தடுத்து இமையாமல் இருந்தவர் தாடில் மடுத்ததும் நான் நுதி வைத்தது நோக்கார் கடுப்பினில் யாரும் அறிந்திலர் கையால் எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டார்னா அவ்வளோ சீர கண்ணை முடிக்கிறதுக்குள்ள கொடுத்துட்டாங்க. அப்போ ஜனகன் வந்து சீதைய ராமனுக்கு எப்படி கல்யாணம் வச்சான்னு ஒரு பாட்டு ராமன் சொல்றாங்க. கோமகன் முன் சனகன் குளிர் நன்னீர் பூமகளும் பொருளும் என என் மாமகள் தன்னுடன் மன்னதி என்ன தாமரை என்ன தடக்கையின். பரத நாடாளனும் ராம பஞ்சாமத்தை காட்டுக்கு போனது நயவஞ்சகமாக கைகை ராமன் கூட்டி எப்படி சொல்றான்னு சொல்றான்,
ஆடிசூழ் உலகையெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாடுகின் ஜடைகள் தாங்கி தாங்கு அருண் தவமேற்கொண்டு பூழிவன் தானம் கண்ணி புண்ணிய துறைகள் ஆடி ஏழு ரெண்டாண்டில் வா என்று இயம்பினான் அரசன் என்றாள் அப்படிங்கிறான். இங்கிருந்து குகன் புறப்பட்டு போயிட்டான் காட்டுக்கு. அந்த கங்கை கரையில் வந்து குகனை மீட் பண்ணுறான் ராம. சொந்த சகோதரன் ஏற்றுக்கிறான், அந்த தண்டகாலின்னு போயிடுறான். இப்போ பரதன் பின்னாடி வந்து படையோடு காட்டுக்கு வர்றான். நாடாள வேண்டிய ராமனை காட்டு திருப்பி சண்டை போட போறவரையா வாடாடே நெருப்பம் போட்டு போல்கான்னு சொல்லி கறி விட்டுருக்கிறான். அது சொல்ல அஞ்சன வண்ணன் என் நாடு என் நாயகன் ஆளாமே வஞ்சன யார் அதை செய்திய மன்னர் வந்தாரே செஞ்சனம் என்பன தீ உள்கின்ற செல்லாவோ உயிரவர் போய்விடும் நாய்முகன் என்ன ஏசாரோ வாடா பார்க்கலாம்ங்கிறான். ஆனால் கிட்ட வரவரை பார்த்தா பரதன் வந்து போர்க்கவசத்தை போட்டுக்கல, காவி எடுத்து வச்சுக்கிறான், கண்ணில் தண்ணி வடிச்சுட்டு இருக்குது. ஐயோ இந்த பையனுக்கு நம்ம தப்பான வச்சிருக்கேன், ராம தம்பியாச்சு என்ன ஏதாவது வச்சுருக்கான். ஒன்றும் இல்லைங்கய்யா, நான் பாட்னா வீட்டுக்கு போயிருந்தேன். பாட்னா வீட்டுக்கு போது எங்கள் அம்மா எங்கள் அப்பாட்டு ரெண்டு வளத்தை வாங்கி எங்கள் அண்ணனை காட்டுக்கு போய் தான் சொல்லிவிட்டு எங்கள் அப்பா மேலே தள்ளிவிட்டான். எங்கள் அண்ணன் கார் வந்து கெஞ்சி போயிட்டு போய் நாடாளுக்கு வந்து வந்தேன்னா அடாடாடாடே ஆகிற ராம சேர்ந்தால் பரதா உனக்கு நேரம் ஒரு பாட்டு சொன்னான். தாய் உரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவனை என்ன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயிலை என்ற பொழுது ஒளி நோய் தன்மை கண்டால் ஆயிரம் ராமர் நின்கேன் ஆகலோ தெரியணும்மா அப்படிங்கிற காட்டு இருக்கிறாங்க. சூடு பழக வந்தால் ராமனை பார்த்தோன்னே அவன் மேலே மையில் வந்துடுது, காதல் வந்துடுது, காமம் வந்துடுது. அவன் எப்படியாவது கூடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அலங்காரம் பண்ணிக்கிறான். அலங்காரம் பண்ணி எப்படி போனான்னு சொன்னால் தெரியுமா, பஞ்சி ஒளிர் விஞ்ச ஒளிர் பல்லவம் வந்துங்க செஞ்செவிய கஞ்சம் நீர் சீரடிகள் ஆகி அஞ்சொலி என மஞ்சள் என அன்னம் என மின்னும் வஞ்சி என நஞ்சம் என வஞ்ச மகள் வந்தானா. போனால் என் வந்த நோக்கம் லட்சுமணன் புரிஞ்சு போச்சு. ஏன்னா என் அண்ணனுக்கு விஷம் பண்ண வந்துன்னா தெரிஞ்சவொடனே அவள் காதத்து மூக்கத்து அசிங்கிறான் லட்சுமணன். உடனே என்ன போகுது, மூக்குலேருந்து ரத்தம் வழிக்குது, காதுலேருந்து ரத்தம் வழிக்குது, மார் காம்புலேருந்து ரத்தம் வழிக்குது, கண்டுலேருந்து கண்ணீர் வருது, சரி உடம்புலாம் சரி வருது, கண்ணீர் சரி சேராய் போச்சு. பட் அழுதுட்டு இருக்கான், ஆற்றுக்கு போயிட்டு ராமன் பிடிச்சிட்டு வரான். பைத்தியகார பயில நான் உனக்கு கையை பிடிச்சோட அழுத்தேன், கையை பிடிச்சா கொடுத்தேன், ஆசைப்பட்ட பாதத்தை அசிங்கப்படுத்தினடா என்று சூழ்நிலை கேட்குறான். வந்தானை முகம் நோக்கி வயதரைத்து மழை கண்ணீர் செந்தாரை குருதியோடு செழுநிலத்தை செயலாக்கி அந்தோ உன் திருமேனைக்கு அன்புடைத்த வன்புடையார் எந்தாய் யான் பட்டபடி இதுதான் என்று எதிர்கொண்டான். நேராக போனால் ராவணன் போனான். அண்ணா அண்ணா சீலன் ஒரு பொண்ணை பார்த்தேன், உலகம் தான் அந்த மாதிரி பேராளி கிடையாது, அப்படி எப்படியாவது உனக்கு சமாளிக்க கூட்டிட்டு முடிவு பண்ணேன். அதுக்குள்ள அந்த பயிரை வந்து என் மூக்கத்தை காதத்தை அசைக்கி விட்டாங்க அப்படின்னா. ஆனால் ராவணன் பற்றி அவன் என்ன சொன்னீங்கம்மா, ராவணன் வந்து கம்பன் அப்படி தூக்கி சொன்னான், சிவன் விஷ்ணு பிரம்மா இந்த பயலில் எல்லாம் என் பேரை சொன்னால் ஓடி ஒழிஞ்சுக்குவாங்க ராவணன் சொல்கிறான். சிவன் விஷ்ணு பிரம்மா இல்லைங்கெல்லாம் இந்த பயலில் என் பேரை சொன்னால் ஓடி ஒழிஞ்சுக்குவாங்க. அப்படிப்பட்ட பெரிய ஆள் நாங்கள் எவனால் இருந்தால் வருமா, எந்த பேரழகியோடு சல்லாமிடும் போதும் தலை வணங்க மாட்டான் அப்படின்னு பாட்டு கம்ப சொல்கிறான். புலியினதன் உடையானும் பொன்னாடை முனைந்தாலும் பூவினாலும் நதியும் பலத்தார் அல்லர் தேவரின் இங்கு யாவரின் நாட்டவல்லார் மெலிகும் முளை துடிக்கும் முளை வேயிலந்தோர் சேரிக்கண் வெந்தி மாதம் வலியனிடும் புலவியினும் வணங்காத மகளிரை பயங்க பண்ணோம் அப்படின்னு அப்படி சொல்கிறான். பற்றி போனால் காட்டில் போய் சீதை கடத்திட்டு போய் அசோகன் கற்பகை சேர்த்து ஒழிச்சு வச்சுட்டான். பனுமன் தேடி போய் கனையாளி கொடுத்து பார்த்துட்டு அம்மா ஐயா என்ன சொல்லணும் சொன்னான். ஒன்றும் இல்லைப்பா, எங்கள் மாமனார் தசரனுக்கு ஏகப்பட்ட சம்சாரம் சொல்லுவாங்க, நான் பார்த்துருக்கேன், அந்த கோசல கையை சுமக்கிற முன்பரை பார்த்துருக்குறேன். ஆனால் என் கையை ராமச்சந்திரன் மூர்த்தி விடுதலைக்கு வந்து முதல் முதல்ல என் கையை தொட்ட போது இந்த பிறவியில் இன்னொரு பெண்ணை மனதாலும் துடை சொன்னான். அதை போய் சொல்லுனான், வந்து என்னை கரம்பத்திய வைகள் வாய் இந்த பிறவிக்கு இரு மாதிரி சிந்தையாலும் துளையன் என்று செவ்வரம் தந்த வார்த்தை திருச்செவி சாற்றுவாய் அப்படின்னு புறப்பட்டு போயிட்டான். போர் ஆரம்பிச்சாச்சு. கும்பகோணனை போருக்கு போகிறான். கும்பகோணனை போருக்கு போனால் அந்த பக்கத்தில் விபீஷன் முன்னே போயிட்டான் ராவணன் ராமங்கிட்ட. ராமன் வந்து தூது அனுப்புகிறான். கும்பகோணனை பார்த்து கும்பகோண விபீஷனை பார்த்துன்னா கலங்கி போகிறான். அட பைத்தியக்காரா, ராம லட்சுமி கிடக்கூடிய அம்பு மலையில் நம்ம அசுரமே அழிஞ்சு நாசமாக போகாது, காக்கா குருவி நாய் நீ நிற்காமல் எழுந்தும் தண்ணி இறைச்சி போடவாது நீ கிடைச்சி எதுக்கடா இந்த பக்கம் வந்தேன் அப்படிங்கிறான். ஐயனே அயோத்தி வேந்தற்கு அடைக்கலமாகி அங்கே உய்களை எண்ணில் பற்றி மறக்கராய் உள்ளூர் எல்லாம் மொய்களை மாறியாலே இறந்து பாழ் உழுதுபட்டால் கையினால் எள் நீர் நல்கி கடம்பளிக்காலை காட்டாய் எடுக்கிறாய்க்கு வந்த அப்படிங்கிறோம். வாரணத்துக்கு வார கும்பகோணே செத்து போயிட்டான். மிகப்பெரிய விவரம் வரது கடன் மாதிரி கும்பகோணம் செத்து போனால் ஆடி போயிட்டான் ராமன். அவள் ராவனே ஆடி போன ராவனே அப்போ கூட சீதை மேல் உள்ள காதல் காமம் ஈர்ப்பு குறையலை சொல்கிறான்.
பார்க்கறவங்கெல்லாம் சேதியா தெரியுது, ஒவ்வொரு பேரெல்லாம் சேதம் இருக்கு, சந்திக்கிற கண்கள்லாம் சேது கண்டாங்க. அம்மா ஒரே உதவி இணங்க மாட்டாங்களாம். என்னெல்லாம் நீரே ஆக்கி பேரலாம் உமரே ஆக்கி கண்டலாம் முன்கண் ஆக்கி காமவேல் என்னும் நாம தண்டலை வானமாக்கி ஐங்கனைக்கு அறியத்தக்க புண்ணலாம் எனக்கு ஆக்கி விபரீதப்படுத்தி விட்டிருந்தாயே ஒரே பாட்டி எழுதுகிறான். அதுக்காக சொல்றான், அவன் மடையா மடையா அருகட்ட மடையா அண்ணந்தனி ஆகாம இல்லாம உடம்பை பட்டினி போட்டு வாட்டி ஒரு கோஜம் இல்ல உன் முன்னாடி ஏன் உயிரோடு தெரியுமா, எங்க ஐயன் புறையே இல்லாத ஆவணங்கள் அணிஞ்சிட்டு இருக்க ராமச்சந்திரமூர்த்திய சாகத்துக்குள்ள ஒரு நிலையாவது பார்க்க மாட்டோமாங்க நம்பிக்கைண்டா உயிரோடு கேட்கிறான். உனிலா யாக்கை வேணி உயர்வுகள் கூடாது உன்முன் நாடுகிறான் நவையின் கோடி வாழ்நாள் என்னுடைய பெருந்தவம் முதல்வன் முன்னாள் எக்கோடி யாராலும் கல்லப்படா என கொடுத்தவரும் ஏனைத்து கோடும் உலகனைத்தும் சேறு கடந்த பயவனையும் தின்று மாறும் புக்கோடி உயிர் வருகை புறம் போற்றது ஆகம் இந்த மாதிரி. இந்த மாதிரி 100 பாட்டை 2:10 10 வருஷம் பண்ணி சொன்னேன். இன்னைக்கு இந்த 10 வருஷம் பண்ணி இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாத்தியம். நான் 1 வருஷம் படித்தேன், நீங்கள்லாம் முயற்சி பண்ணால் இந்த முயற்சியை 3 மாதத்தில் பண்ணலாம். தாயே குழந்தைகளா யாராவது ஒரு பால் செஞ்சு காத்து என் மத்தியில் பாதுவா இருக்கப்பா, யாராவது ஒரு வந்து 3 மாதத்தை படித்து ஐயா இந்த மாதிரி 100 பாட்டை மனப்பாடம் பண்ணி ராமாயணம் மனப்பாடம் சொன்னால் என் நெஞ்சில் பாதுகாப்பு யாராவது செஞ்சு காட்டுங்க. இதை நான் சொன்ன காரணமே நீங்கள் வாழ்க்கையில் லட்சியம்ன்றது நெருப்புமாய் இருக்கணும், நெருப்புமாய் லட்சியம் இருக்கணும். அந்த நெரு லட்சியம் மட்டும் போதாது, உலகிற்கு ராத்திரி போல பாடுவோம், ராட்டி போல பாடுவோம். ஒரு பாட்டு மண்டபம் நிற்கவே மாட்டேங்குது, என்னென்னோ பண்ணி பார்த்தேன் நம்ப மாட்டேன். 20 தடவை எத்தனை மணிக்கு அதிகாலை 3 மணிக்கு 20 தடவை எழுதி பார்த்தேன். அந்த பாட்டு மண்டபம் நிற்க மாட்டேங்குது. வல்லறக்கரின் மாது வரையை போய் விழுந்து அல்லறக்கின் உருக்கடல் காட்டுவதன் கல்லறக்கும் கடுமை அல்ல நின் சிந்தரக்குண்ட சேவலை போலிருந்தால் அந்த வரியை மண்டல் நிற்க மாட்டேங்குது. 20 தடவை அதிகாலை 3 மணிக்கு எழுதி பார்த்தேன். உழைக்காமல் எதிர்பாராது சிவபாலுக்கு ஒளிவிட்ட போடுறாதே வேறு சின்னாட்டம் ஆகி சாதிக்க முடியும். அதனுடைய முடிவு வந்துடுறேன். என் வாஜா சிவாஜிக்கு சிவாலயம் இருக்கிற போது ஜெயலலிதா அம்மையார் தலைமையில் சேப்பாக ஒரு விழா எடுத்தாங்க. அகில இந்தியாவில் பெரிய எல்லா துறையை சேர்ந்த நடிகர்கள் வந்தாங்க. எனக்கு 3 நிமிஷம் டைம் கொடுத்தாங்க. அந்த 3 நிமிஷத்தில் நான் சிவாஜியை பற்றி உரையை கேட்கினேன். பள்ளி படிப்பு இல்லை, பரம்பரை பெருமை இல்லை, இளமையில் வறுமையை இருக தழுவியவன் ஆயினும் கலை உலகின் நாயகி கலைவாணி ஆசிரியரின் வரமாய் பெற்று தலையில் வரலாறு உடைத்துவிட்டான். ஒரு சாண்முகத்தில் 1000 பாவம் காட்டி சிம்ம குரலில் தீன் தமிழ் வசனம் பேசி அவன் படைத்த பாத்திரங்கள் திரையில் அசைகின்ற ஓவியங்கள். கர்ணனாக, கட்டபொம்மனாக, சிவாஜியாக, செங்குட்டுவனாக, அரிச்சந்திரனாக, அசோகனாக, அப்பராக, 5ஆம் ஜார்ஜாக, பாரியாக, பொற்கை பாண்டியனாக, வாவுசியாக, பாஞ்சியாக அவன் ஏற்ற வேடங்கள் எங்களுக்கு பாடங்கள். நடக்கும் நடையில் 400 உரை காட்டினான். மரமேறிக்கு ஒரு நடை, மனோகரனுக்கு ஒரு நடை, சக்தி சுற்றதடா பாடலுக்கு ஒரு நடை, போனாலும் போகட்டும் போடாலும் ஒரு நடை. மொத்தத்தில் நவரசங்களில் நமக்கு நவராத்திரி காட்டி வைத்தான். கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னர் மானுட வரலாறு தொடர, சிவாஜிக்கு முன் சிவாஜிக்கு பின்னர் தமிழ் திரையோட வரலாறு தொடரும். வாழ்க சிவாஜி. டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.